என்டா இன்ஃபோ சேனல் நேயர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யவும், இந்த வீடியோ பற்றிய உங்களது கமெண்ட்டை பதிவு செய்யவும், எங்களின் புதிய வீடியோ பற்றிய தகவல்கள் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்யவும். இன்றைக்கி மேல்நிலை முதலாம் ஆண்டு வேதியியல் அழகு 9 கரைசல்கள், அதாவது +1 கெமிஸ்ட்ரியில் செகண்ட் வால்யூமில் 2வது பாடம், ஒட்டுமொத்தமாக பார்க்குள்ள 9வது பாடத்தில் கரைசல்கள்ங்கிறது இந்த பாடத்தோட தலைப்பு. கரைசல்கள் பற்றி தான் இன்றைக்கி முழுசும் பார்க்க போகிறோம். கரைசல்கள் இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட பொருட்களின் ஒருபடித்தான கலவை கரைசல் எனப்படும். கரைசலில் இரண்டு பகுதிகள் இருக்குது, அதில் ஒன்றுன்னு பார்த்தோமா கரைப்பான், மற்றொன்றுங்கிறது கரைபொருள். இப்போ ஃபஸ்ட்டில் கரைப்பான்னா என்னென்னு பார்த்தோம்னா, கரைசலில் அதிகமாக உள்ள கூறு கரைப்பான் எனப்படும், கரைசலில் குறைவாக உள்ள கூறு கரைபொருள் எனப்படும். இப்போ நம்ம சர்க்கரை கரைசலை தயாரிக்க போகிறோம். ஒரு 100 மில்லிலிட்டர் தண்ணி எடுத்துக்கிட்டு அதில் ஒரு 10 கிராம் சர்க்கரை எடுத்து போட்டு கலக்க போகிறோம். கலந்தோம்னா நமக்கு சர்க்கரை கரைசல் ஒருபடித்தான கரைசலுங்கிறது கிடச்சிருது. இதில் பார்த்தோமா அதிகமாக இருக்கக்கூடியதுங்கிறது 100 மில்லிங்கிறது நீர் இருக்கிறதுனால நீர் என்பது கரைப்பான். குறைவாக இருக்கக்கூடியதுன்னு பார்த்தோமா இதில் பார்த்தோமா சர்க்கரை வந்து 10 கிராம் மட்டும் எடுத்துக்கிறோம், அதனால் சர்க்கரை என்பது கரைபொருளாக கருதப்படும். கரைசலின் செறிவை குறிக்கும் உறுப்புகள் மொலாலிட்டி, மொலாரிட்டி, நார்மாலிட்டி, ஃபார்மாலிட்டி, மோல் பின்னம், நிறை சதவீதம், கனளவு சதவீதம், நிறை பார் கனளவு சதவீதம், ஒரு மில்லியனில் உள்ள பகுதிகள் பிபிஎம் பார்ட்ஸ் பர் மில்லியன் சொல்லுவோம். இது இப்போ நம்ம இதுவரையும் சொல்லிட்டு இருந்த அத்தனையுமே கரைசலின் செறிவை குறிக்கக்கூடிய உறுப்புகள். இதுக்கு ஒவ்வொன்றுக்கும் நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு மோல்களின் எண்ணிக்கை எப்படி கண்டுபிடிக்கிறதுங்கிறத பார்த்தலாம். மோல்களின் எண்ணிக்கை வேணும்னாக்கா மோல்களின் எண்ணிக்கை ஈக்குவல் டு எடை வகுத்தல் மூலக்கூறு எடை, அதாவது இந்த கரைசலில் கரைந்திருக்கூடிய கரைபொருளோட எடை வகுத்தல் அந்த கரைபொருளோட மூலக்கூறு எடையால் வகுக்கும்போது நமக்கு மோல்களின் எண்ணிக்கை என்பது நமக்கு கிடைச்சிரும். ஃபஸ்ட்டு ஒன்று மோலாலிட்டி, ஸ்மால் லெட்டர் எம். 1 கிலோகிராம் கரைப்பானில் கரைந்துள்ள கரைபொருளின் மோல்களின் எண்ணிக்கை மோலாலிட்டி எனப்படும். மோலாலிட்டிக்கு ஸ்மால் லெட்டரில் எம்னு சொல்லலாம். மோலாலிட்டி ஈக்குவல் டு கரைபொருளின் மோல்களின் எண்ணிக்கை வகுத்தல் கரைப்பானின் நிறை. இந்த இடத்துல கரைப்பான் நிறையை கிலோகிராமில் எடுத்துக்கிறோம். அடுத்தது மோலாரிட்டி கேபிட்டல் எம். 1 லிட்டர் கரைசலில் கரைந்துள்ள கரைபொருளின் மோல்களின் எண்ணிக்கை மோலாரிட்டி எனப்படும். மோலாரிட்டி கேபிட்டல் எம் ஈக்குவல் டு கரைபொருளின் மோல்களின் எண்ணிக்கை வகுத்தல் கரைசலின் கனளவு. கரைசலின் கனளவை லிட்டரில் எடுத்துக்க போகிறோம். அடுத்தது நார்மாலிட்டி. 1 லிட்டர் கரைசலில் கரைந்துள்ள கரைபொருளின் கிராம் சமான நிறை என வரையறுக்கப்படுகிறது. கிராம் சமான நிறை எனப்படும். நார்மாலிட்டி கேபிட்டல் என் ஈக்குவல் டு கரைபொருளின் கிராம் சமான நிறை வகுத்தல் கரைசலின் கனளவு. லிட்டரில் எடுத்துக்க போகிறோம், கரைசலின் கனளவை லிட்டரில் எடுத்துக்கிட்டோம். அடுத்தது ஃபார்மாலிட்டி. ஃபார்மாலிட்டி எஃப் ஈக்குவல் டு கரைபொருளின் வாய்ப்பாட்டு எடையின் எண்ணிக்கை வகுத்தல் கரைசலின் கனளவு. கரைசலின் கனளவை லிட்டரில் நாம் எடுத்துக்கிட்டோம். கரைபொருளின் வாய்ப்பாட்டு எடையை எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, கரைபொருளின் வாய்ப்பாட்டு எடையின் எண்ணிக்கை ஈக்குவல் டு கரைபொருளின் நிறை வகுத்தல் மூலக்கூறு வாய்ப்பாட்டு நிறைங்கிற சமன்பாட்டை பயன்படுத்தி நம்மளால் கரைபொருளின் வாய்ப்பாட்டு எடையின் எண்ணிக்கையை கண்டுபிடிக்க முடியும். எனவே ஃபார்மாலிட்டியை மேற்கண்ட சமன்பாட்டை பயன்படுத்தி நம்மளால் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். மோல் பின்னம் என்பது கரைசலுள்ள ஒரு கூறின் மோல் எண்ணிக்கைக்கும் கமா கரைசலுள்ள மொத்த கூறின் மோல் எண்ணிக்கைக்கும் இடையே உள்ள விகிதம் மோல் பின்னம் எனப்படும். அதாவது மோல் பின்னம் ஈக்குவல் டு ஒரு கூறின் மோல் எண்ணிக்கை வகுத்தல் கரைசலில் மொத்த கூறின் மோல் எண்ணிக்கைங்கிற சமன்பாட்டை பயன்படுத்தி மோல் பின்னத்தை நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். அடுத்தது நிறை சதவீதம். நிறை சதவீதம் W/W ஈக்குவல் டு கரைபொருளின் நிறை வகுத்தல் கரைசலின் நிறை பெருக்கல் 100ங்கிற சமன்பாட்டை பயன்படுத்தி நம்மளால் நிறை சதவீதத்தை கண்டுபிடிக்க முடியும். இந்த இடத்துல பொறுத்தவரைக்கும் கரைபொருளின் நிறையும் கிராமில் எடுத்துக்க போகிறோம், கரைசலின் நிறையும் கிராமில் எடுத்துக்க போகிறோம். அடுத்தது கனளவு சதவீதம் V/V. கனளவு சதவீதம் ஈக்குவல் டு கரைபொருளின் கனளவு மில்லிலிட்டர் வகுத்தல் கரைசலின் கனளவு மில்லிலிட்டரில் எடுத்துக்க போகிறோம். இரண்டையும் வகுத்துட்டு 100 பெருக்கும்போது நமக்கு கனளவு சதவீதம் என்பது கிடைக்கிறது. அடுத்தது நிறைபார் கனளவு சதவீதம். நிறைபார் கனளவு சதவீதம் ஈக்குவல் டு கரைபொருளின் நிறை வகுத்தல் கரைசலின் கனளவு பெருக்கல் 100. இந்த இடத்துல பொறுத்தவரையும் கரைபொருளோட நிறை கிராமில் எடுத்துக்க போகிறோம், கரைசலின் கனளவை மில்லிலிட்டரில் எடுத்துக்க போகிறோம். அடுத்தது 1 மில்லியனில் உள்ள பகுதிகள் பிபிஎம் பார்ட்ஸ் பர் மில்லியன். 1 மில்லியனில் உள்ள பகுதிகள் ஈக்குவல் டு கரைபொருளின் நிறை வகுத்தல் கரைசலின் நிறை பெருக்கல் 10^6 என்கிற சமன்பாட்டை பயன்படுத்தி நமக்கு பிபிஎம் அதாவது 1 மில்லியனில் உள்ள பகுதிகளை நம்மளால் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். இதோட தொடர்ச்சியாக அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த பாடத்தை பொறுத்தையும் கரைசல் பாடத்தை பொறுத்தையும் ஒரு சிறிய பகுதி மட்டும்தான் அப்லோட் பண்ணியிருக்கோம். இதோட தொடர்ச்சியாக மீதி இருக்கக்கூடிய அத்தனை டாப்பிக்குமே நாங்கள் அப்லோட் பண்ணுவோம்.
வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள்.